பொழுதை வெற்றி பொழுதாகவும் வெறும் பொழுதை நறும் பொழுதாக மாற்றும் வல்லமை புத்தகங்களுக்கு உண்டு. படுக்கையில் தூக்கம் வருவதற்காக படிப்பதல்ல புத்தகங்கள், தூக்கத்தையே விழிப்பாக மாற்றி செயலாற்ற தூண்டுபவை புத்தகங்கள். தனது வக்கீல் தொழிலில் ஒன்றை விவாதிக்கவோ ஏற்கவோ எதிர்க்கவோ தேவையான குறிப்பு புத்தகங்களை புத்தக கண்காட்சியில் தேடி வந்ததாக தெரிவிக்கிறார் வழக்கறிஞர் வெங்கடேசன். வந்து இங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு 13 காலமாக வந்திருக்கிறேன். வந்து புத்தகம்லாம் வாங்கிட்டு போவேன், நானும் என் மனைவியும் தான் சேர்ந்து வருவோம். நிறைய புத்தகங்கள்லாம் வந்து இங்கே வந்து விற்பனைக்காக வைத்திருக்கிறாங்க, அதில் வாங்கி செல்லுவோம் நாங்கள். இந்த வருடம் வந்து நல்ல, அதாவது நிறைய புத்தகங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு கடையில் இல்லாத புத்தகம் வந்து இன்னொரு கடையில் இருக்குது. அதை இங்கே கிடைக்கலன்னா இன்னொரு புத்தக கடையில் வாங்குவேன். சுமார் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே நான் வந்து வாங்கிட்டு போவேன் புத்தகங்களை. மேன்மேலும் அடுத்த வருடம் பார்க்கும்போது இந்த புத்தகம்லாம் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக வாங்கணும்னு ஆசை வருது. ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே வாங்கணும்னு அப்படின்றது கையில் இருக்கிற பணத்தை வச்சு தான் வாங்க முடியுது. நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் புத்தகங்கள் வந்து, அதாவது சட்ட சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் வந்து நிறைய இருக்க மாட்டேங்குது. நிறைய அட்வொகேட்ஸு, லா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்குலாம் ஏற்பாடு செய்திருந்தால் நல்லா இருக்கும். இந்த புத்தக விற்பனையாளர் சங்கம் மேன்மேலும் அதை வந்து ஊக்கப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வாசிப்பதில் தேட்டமும் நாட்டமும் மாறுபடும் என்கிறார் வழக்கறிஞரின் மகள். புத்தக வாசிப்பில் அதிக ஆர்வம் கொண்ட அவர் தனது கல்வி அழுப்புகளிலிருந்து திசை திருப்ப உதவுபவை புத்தகங்கள் என்கிறார். எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிறது வந்து பிஏ தமிழ் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் துறையில் தான் எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. எங்களோட நாங்கள் வந்து தனியாக வரல, எங்களோட அம்மாவுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப எங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது. எங்களோட ஆர்வத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தது கிடையாது புத்தக கண்காட்சிலாம். இப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி கூப்பிட்டு போங்கம்மா அப்படின்னாவே அவங்க எங்கள் மேலே கொஞ்சம் ஆர்வம் எடுத்துட்டு எங்கள் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் இவ்வளோ இருக்கும் நான் எதிர்பார்க்கல. சரி கொஞ்சமாக இருக்கும், நான் இதுவரையும் வந்தது கிடையாது. ஸோ வந்து பார்க்கும்போது நிறையவே இருக்குது எங்கள் நாவல்ஸ். எனக்கு வந்து தனிமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாவல்ஸ் மேலே நிறைய ஆர்வம் இருக்குது. எங்கள் ஐயாலாம் சொல்லவே ஈமம் அந்த மாதிரி நாவல்ஸ்லாம் தான் நான் இங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்த்தா இங்கே நிறையவே இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட இங்கே நிறையவே நாவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஆர்வமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக நாங்கள் எப்போது ஒரு 11 மணிக்கிட்ட வந்தோம். ஆனால் நாங்கள் இப்போ 2 இது தான் போயிருக்கோம், அதுவே நிறையவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் பார்த்துட்டு நிறைய நாவல்ஸ் வாங்கணும்னு நான் நிறைய ஆசைப்படுறேன். புத்தக கண்காட்சியில் நாவல்கள் புதினங்களை தேடி வந்தோர் ஒருபுறம் இருக்க, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும் புத்தகங்களை தேடியும் மற்றொரு சாரார் வந்திருந்தனர். பலர் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை தேடி பார்த்து வாசித்து லேசித்து வாங்கிச் செல்கின்றனர். என் பேர் எழில்வேந்தன். நான் புவனகிரிங்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன், சிதம்பரம் பக்கத்தில். நான் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பழைய ஃபார்மேட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த புக்ஸ் வந்து அவ்வளோ அவைலபிள் இல்லை எங்கள் ஏரியாவில். அப்போ புக் ஃபேருக்கு வரக்குள்ளே நான் பார்க்கக்குள்ள வந்து நிறையா புக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த புக் ஃபேருக்கு வந்து கண்டிப்பாக புக்ஸ் வாங்கிட்டு போனோம். ஒரு சில புக்ஸ் வந்து ஏற்கனவே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நேற்று சாட்டர்டே சண்டேல வந்து எல்லா புக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி இந்த வருஷம் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண நம்பிக்கை வந்திருக்கு. என்னோட அண்ணா பேர் சிவா. அவங்களுக்காக தான் நான் வந்து புக் வாங்கலான்னு வந்தேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன், படிக்கலான்னு இருக்கேன். இப்போ எங்கள் அண்ணனுக்காக இங்கே வந்து வாங்கலான்னு வந்திருக்கேன். அனைத்து தரப்பு மக்களின் விதவிதமான வாசிக்கும் ஆர்வத்திற்கு தீனி போட ஏராளமான தலைப்புகளில் குவிந்திருக்கும் புத்தகங்கள் கூடுதல் வாசகர்களை ஈர்த்துள்ளது என்கிறார் பபாசி அமைப்பு துணைத் தலைவர் மயிலவேலன். வாசகர்களுக்கு தேவையான அனைத்து நூல்களும் சுமார் 10 லட்சம் தலைப்புகளில் பார்த்தீங்கன்னா 1 கோடி புத்தகங்கள் வந்து இந்த இடத்துல இடம்பெற்றிருக்குது. ஒரு ஆசையோடு பார்த்தீங்கன்னா தேடி புத்தகங்களை வாங்குவது நம்ம கண்குளிராக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்கான நூல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகள் வந்து நடைபெறுகிற காலத்தால் போட்டித் தேர்வுக்கான நூல்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெறுது. ஏன்னா இளைஞர்கள் வந்து அரசு வேலையை மையப்படுத்தி தேடுவதை கண்குளிராக பார்க்க முடியுது நம்மளால். அதே அவர் வந்து போட்டித் தேர்வுக்கான நூல்களை வந்து அதிகமாக வாங்குவதை நம்ம கண்குளிராக பார்க்க முடியுது. வாசகர்களுடைய வருகை பார்த்தீங்கன்னா
கடந்த ஆண்டை விட மிகவும் அதிகரித்தே கொண்டிருக்குது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா ஒரு 50,000 பேர் வராங்கன்னா, இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 75,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. ஸோ அதிகமான வாசகர்கள் தினமும் வருவதை வந்து நம்ம கண்குளிராக பார்க்க முடியுது. வாசகர்கள் வந்து ஒரு ஒரு அரங்காக போய் அவர்கள் வேண்டப்பட்ட புத்தகங்களை தேடி வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எல்லா அரங்குகளையும் போயிட்டு, ஏன்னா இது வந்து இந்த புத்தக நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா அரங்கும் பார்க்கணும்னா ஒரு நாளில் பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஒரு 10 ஆகும். அதே வந்து இவங்க சீசன் டிக்கெட் மாதிரி 100 சீசன் டிக்கெட் கொடுத்துரும், 100 அந்த டிக்கெட் வாங்கிட்டாங்கன்னா 18 வரலாம் அவங்க. ஸோ அந்த மாதிரி டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரு ஒரு அரங்காக போய் ஒரு நாளைக்கு 1 சொல்லி 8 பார்க்கக்கூடிய பல இளைஞர்களை பார்க்குறோம், பல பெரியவர்களை பார்க்குறோம். ஷியாக காணப்படுது இந்த புத்தக கண்காட்சி. கொரோனா காலகட்டத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது அதிகமாகிடுச்சு. ஏன்னா மக்கள் வந்து இந்த டிவி பார்க்குறதும் கம்ப்யூட்டர் பார்க்குறதும் பார்த்து பார்த்து கண்கள் வந்து பல கெட்டு போயிடுச்சுன்றாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கொரோனாவினுடைய எழுச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பு என்பது இந்த கொரோனாவால் வந்து அதிகப்படிதான் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான எழுத்தாளர்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் அதிகமாக உருவாகியிருக்காங்க. ஸோ வாசகர்கள் அதிகமாக புத்தகங்களை படிப்பதும் தேடுவதும் வந்து இந்த சென்னை புத்தக நாட்டில் மிகவும் அதிகமாக காணப்படுது. வாழ்க்கையில் தலை நிமிர விருப்பமுள்ளவர்கள் குனிந்து படிக்க அழைக்கிறது புத்தக உலகம்.